இந்த ரூட் டூவை வெளியில் கொண்டு வந்துடலாம் வெளியில் இருக்கிற இதுக்கு வெளியில் கொண்டு வந்துடலாம் கீழே அப்போ வெளியில் ஒன் பை ரூட் டூ இங்கே பாருங்க இந்த ஒன் பை ரூட் ஆக்சுவலி சைன் ஃபைவ் டிகிரி அப்போ மேலே ஒன் பை இந்த ஒன் பை ரூட்டுங்கிறது சைன் பை பை ஃபோர் அந்த சைன் எக்ஸ் அப்படியே பிளஸ் இந்த ஒன் பை ரூட்டுங்கிறது காஸ் ஃபைவ் டிகிரி அதாவது ஃபைவ் டிகிரியும் ஒன் பை ரூட் தான் அதாவது பை பை ஃபோர் அப்படும் Cos x, மேல் dx is equal to 1 by root 2 into 0, to 5 by 4, 1 by Cos a, Cos b plus sin a, sin b நா, Cos a minus b, Cos a, இங்கருது 5 by 4, a minus b, இங்கருது x, trigonometry formula. cos a cos b plus sin a sin b என்ன formula cos a minus b vector பாத்துக்கோ நாலு important 5 mark sin a plus b sin a minus b cos a plus b cos a minus b அதுல one of the formula இங்க யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாம் வந்து trigonometry formula உங்க கூட அடுத்து is equal to 1 by root 2 into integral 0 to pi by 4 property use பண்ண போறோம்

இன்டெர்வல் சீக்கெண்ட் எக்ஸ் டிஎக்ஸ் என்ன ஃபார்முல்லா லாக் ஆஃப் மாடுலஸ் சீக்கெண்ட் டெக்ஸ் ப்ளஸ் டேன்எக்ஸ் என்ன லிமிட் ஜீரோ டூ பைவ் பை ஃபோர் ஈக்குவல் டூ ஒன் பை ரூ டூ இன்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் லாக் ஆஃப் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபைவ் பை ஃபோர் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செகண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிங்கிறது காசு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோட ரெசிப் ரோக்கல் காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிங்கிறது ஒன் பை ரூட் டூ அது தலையில மாத்தினா ரூட் டூ பை ஒன் அதாவது ரூட் டூ பிளஸ் இன்னும் அப்பர் லிமிட் அப்ளை பண்ண முடியல இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது ஃபைவ் பை ஃபோர் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிங்கிறது ஒன் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் அப்போ லாக் ஆஃப் ஏன்னா ரூட் டூ பிளஸ் உங்கள் பாசிட்டிவ் மாடலஸ் கேன்சல் பண்ணிவிட்டோம் லாக் ஆஃப் லோயர் லிமிட் என்னது ஜீரோ

root டூ பிளஸ் ஒன் இல்லாட்டி லாக் ஏ மைனஸ் லாக் லாக் ஏ பை லாக் ரூட் டூ பிளஸ் ஒன் பை ஒன் அதே தான் ஆன்சர் வரும் இதுதான் ஐயோடைய வேல்யூ டிஎக்ஸ்ல கட்ட போட்டுக்கணும் ஆப்ரேட்ல கட்டக்கணும் செக் பண்ணிக்கணும் integral டிஎக்ஸ் இருக்கு அதே சமயம் எல்லா லிமிட்ல அப்ளை பண்ணிக்கிறோமா எஸ்